ஒரு மனிதன் சிந்தனையே இல்லாமல் எப்படி வாழ்கிறது? அதாவது ஒருத்தரோட மனசில் தினமும் பார்த்து எல்லா விதமான எண்ணங்கள் தோன்றும், இந்த மாதிரி எண்ணங்களே இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா? அப்படி அந்த எண்ணங்கள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படிங்கிற பல விதமான விஷயங்களை முந்தைய பல ஜென் கதைகளில் பார்த்துருக்கோம். இன்றைய கதையில் புத்தரோட காலத்தில் நடந்த ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். அந்த கதை மூலமாக உண்மையிலே இது வந்து சாத்தியமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது புத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலம். புத்தர்கிட்ட பல மனிதர்கள் வந்து சீடர்களாக சேர்ந்துருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, புத்தர்கிட்ட சீடராக சேர்ந்ததுக்கப்புறமா அடுத்த நாள்லேருந்து அவங்க வந்து துறவரத்தில் வந்து முழுமையாக துறவியாக மாறிடுவாங்க. அவங்களுடைய சொத்து சுகங்கள், அவங்க இது வரைக்கும் அனுபவித்த எல்லா விஷயங்களுமே விட்டுட்டு முழுவதுமே ஒரு துறவியாக மாறிடுவாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் எழுந்து எல்லா வீடுகளிலுமே போயிட்டு யாசகம் வாங்கி அதன் மூலமாக தான் அவங்க சாப்பிடுவாங்க. இது மூலமாக தான் அவங்க வந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து புத்தருக்குமே பொருந்தோம். இப்போது ஒரு பெரிய பணக்காரரோட மகன் பார்த்திங்கன்னா அந்த சொத்து சுகங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு புத்தர்கிட்ட வந்து நான் வந்து துறவரம் மேற்கொள்ள போகிறேன், என்னையும் சீடராக ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி புத்தருமே சரிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிரமத்தில் சேர்த்துக்கிட்டாரு. இப்போ அந்த பணக்காரர் வீட்டு மகன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக வளர்ந்தவர். தினமும் பார்த்திங்கன்னா விதவிதமான சாப்பாடுகள் சாப்பிட்டவர், விதவிதமான உடைகள் எல்லாம் உடுத்தி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் திடீர்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு துறவியாக வாழணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயல் தான். இதை வந்து புத்தர் வந்து நல்லா உணர்ந்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையிலிருந்து இவர் வந்து அங்கே அந்த ஊரில் இருக்கிற எல்லா மனிதர்கள்கிட்டையும் போய் யாசகம் வாங்கி அது மூலமாக தான் சாப்பிடணும். இப்போ இது வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடமான நிலைமை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் பெரிய பணக்காரர், எல்லாருமே இவரை பார்த்து மரியாதை வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே இவர் போய் மறுபடியும் யாசகம் வாங்குறது அப்படின்னா இவருக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இதனால் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நீ வந்து இன்றைக்கி தான் வந்து இங்கே சேர்ந்துருக்க, நீ வந்து நாளையிலிருந்தே இந்த யாசகம்லாம் வாங்கி தான் ஆகணும். ஆனால் என்னென்னா உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, அதனால் ஒன்று பண்ணு. நம்ம மடத்திலே வந்து பல பெண் துறவிகள்லாம் இருக்காங்க. அந்த பெண் துறவிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்னதாக வீடு கட்டி அவங்க அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்று பண்ணு, நாளையிலேருந்து காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஒரு பெண் துறவி சொல்கிறேன், அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு போ, அங்கே வந்து உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த சாப்பாடை சாப்பிடு. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ இருந்து நீ வந்து யாசகம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, அந்த மனிதருக்குமே இது சரியாக தான் படுது. ஏன்னா உடனே வந்து இவர் போயிட்டு யாசகம் கேட்க முடியாது, அது அவருக்கு வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கும். உடனே அடுத்த நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு போகிறாரு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பலவிதமான எண்ணங்கள் அவருக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இளவரசர் மாதிரி வாழ்ந்தவர். அவர் சாப்பிட அவர் வந்து ரொம்ப பலவிதமான சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டவர். இப்போ அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய மனசில் அவருடைய காலை உணவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோன்றிக்கிட்டு இருக்குது. அவர் காலை உணவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தட்டில் எல்லா விதமான உணவுகளுமே வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே அவர் வந்து ரொம்ப பசியாக சாப்பிடுவார். இப்போ அதெல்லாம் அவருக்கு வந்து எப்படியுமே கிடைக்காது. இப்போ பெண் துறவியோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு வர வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டே போகிறாரு. இப்போ அந்த பெண் துறவியோட வீட்டுக்கும் போயிட்டார். அந்த துறவி பார்த்திங்கன்னா வாங்க ஐயா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிப்பெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இலையை வந்து அந்த தட்டு மேலேருந்து எடுக்கிறாங்க. அது வந்து இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன நினச்சி எதிர்பார்த்து வந்தாரோ, அதாவது அவருடைய உணவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எண்ணெய் ஓட்டத்திலே அவர் வந்தார் இல்லையா, அதே மாதிரி அதே வகையான உணவுகள் எல்லாமே அங்கே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி தான். ஏன்னா வந்து நான் மனசில் தான் நினச்சிக்கிட்டு வந்தேன், நான் காலையிலனா இப்படிலாம் சாப்பிடுவேனே அப்படின்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தா வச்சுருக்காங்களே, இது எப்படி சாத்தியம்? சரி, ஒரு வேளை வந்து எதிர்ச்சியாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டார். இப்போ அதை வந்து ஃபுல்லாக வயிறார சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. என்னென்னா, இப்போ எப்போவுமே அவர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மெத்தை மேலே படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பார். நான் வந்து ஒரு காலத்தில் அப்படி இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வினாடியாக பார்த்தீங்கன்னா அந்த பெண் துறவி, ஐயா நீங்கள் வந்து இப்போ தான் சாப்பிட்டீங்க, இப்போ உடனே நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மைல்கள் நடந்து போகணும். அதனால் இப்போ நீங்கள் உடனே போக வேண்டாம், நான் இங்கேயே வந்து ஒரு இடத்த வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் துறவி சொல்கிறாங்க. மறுபடியும் இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம்.
ஏன்னா அவர் மனசில் தான் நினச்சார் அது வந்து அந்த பெண் துறவி நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரி பரவாயில்ல, இதுவும் வந்து எதிர்ச்சியாக நடந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அங்கே போய் அப்படியே படுத்துட்டார். ஆனால் அவருக்கு வந்து தூக்கம் வரலை, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அது என்னென்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருந்துச்சு, நமக்கு சேவை செய்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம வந்து அண்ணாந்து பார்த்தா வானம் தான் தெரியும், நமக்கு வந்து பூமி தான் சொந்தம், நம்ம படுக்கணும்னா தரையில் தான் படுத்தாகணும், நம்ம நினச்ச நேரத்தில் எதுவும் சாப்பிட முடியாது, கிடைக்கிறத தான் சாப்பிட முடியும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. இப்போ அவர் அந்த எண்ணங்களெல்லாம் நினச்சி முடிக்கிறாரு. அடுத்த செகண்ட் வந்து அந்த பெண் துறவி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தேவையில்லாமல் எதை எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்தில் பல மக்கள் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் பெரிய அரண்மனையில் எல்லாத்தையுமே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நமக்கு பெரிய நிழல் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர் தான், புத்தரோட நிழலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். நமக்கு வந்து எப்போ நம்ம தரையில் படுத்தா எப்போ வேணாலும் ஒரு நல்ல தூக்கம் வரும், மக்கள் வந்து அவங்களாவே மனமு வந்து அவங்க சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, அந்த சாப்பாடு அமிர்தத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவர் அந்த படுக்கையிலேருந்து துள்ளி எழுந்துட்டார், ஏன்னா இப்போவுமே அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தார் அந்த விஷயத்தை அந்த பெண் துறவி சொல்கிறாங்க. இப்போ அந்த பெண் துறவிக்கிட்ட அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன என்னுடைய மனசை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்துகிறீங்களா, என்னுடைய மனசில் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன மந்திரவாதியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அம்மாக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த பெண் துறவி சொல்கிறாங்க, ஐயா நான் மந்திரவாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பல வருடங்களாக அந்த துறவரத்தில் இருக்கேன், இது இந்த தியானத்து மூலமாக எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா என்னுடைய சொந்த சிந்தனைகள் எதுவுமே வந்து எனக்கு வந்து உதயமே ஆகாது, இப்படி என்னுடைய சொந்த சிந்தனைகள் எதுவுமே என்கிட்ட இல்லாததுனால மற்றவங்களோட சிந்தனைகள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கும்போது அந்த சிந்தனைகள்லாம் வந்து நான் என்னுடைய கண் பார்வைக்கு வரும், அது மூலமாக தான் மற்றவங்களை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் துறவி சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி, ஏன்னா மனசில் நினைக்கிறதெல்லாம் ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப தப்பாச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டார். இப்போ வேகமாக ஓடி போய் புத்தரோட காலில் விழுந்து, ஐயா நீங்கள் என்னை வந்து அந்த பெண் துறை வீட்டுக்கு சாப்பிட அனுப்புனீங்க, உடனே புத்தர் சொல்கிறாரு, ஏன்பா அவங்க எதனா உன்னை வந்து சரியாக நடத்தலையா, அவனுக்கு எதாவது மரியாதை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இல்லைங்கய்யா, அவங்க வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாமே கொடுத்தாங்க, ஆனால் என்னென்னா அவங்க வந்து மற்றவங்களுடைய மனசில் நினைக்கிறத வந்து சொல்கிறாங்க, இது வந்து எனக்கு சரியாகவே படலை, இதனால் நாளிலிருந்து நான் வந்து அங்கே போகல, நான் வந்து இங்கே மற்றவங்கக்கிட்ட யாசகம் வாங்கி அது மூலமாக சாப்பிட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு வந்து இதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆனால் புத்தர் வந்து, இல்லைப்பா நீ வந்து நான் சொல்கிற வரைக்கும் நீ அவங்க வீட்டுக்கு தான் போகணும், அவங்க வீட்டில் தான் சாப்பிடணும், எப்போ நான் வந்து நீ தயாராக இருக்க அப்படின்னு சொல்கிறனோ அப்போலேருந்து மட்டும்தான் நீ வந்து மற்றவங்கக்கிட்ட யாசகம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த மனிதர் வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை, ஐயா தயவு செஞ்சு உங்களுடைய இந்த கருத்தை மறுபரிசீலனை பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு வந்து பல விதமான எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ளே எப்பவுமே தோண்டிக்கிட்டே இருக்கும், இப்போ என்னென்னா ஒரு பெண் துறவியை பார்க்குறேன், அவங்க துறவி தான், ஆனாலுமே அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறத வந்து என் மனசுக்குள்ளே வந்து அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கு, தேவையில்லாமல் ஏதாவது தவறான எண்ணங்கள்லாம் எனக்குள்ளே வந்துடும், அந்த எண்ணங்களை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை விட ஒரு பெரிய அவமானம் எனக்கு ஏற்படாது, அதனால் தயவு செஞ்சு என்னை இந்த சிக்கல்லேருந்து நான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறாரு. ஆனால் புத்தர் வந்து இது எதுக்குமே செவிசாய்க்கலை, நீ கண்டிப்பாக நாளையிலேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த மனிதருமே அடுத்த நாள் காலையில் போகிறாரு. இப்போ என்னென்னா அவர் போகும்போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கார். அவர் நடக்கும்போதும் சரி, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கவனமாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவருடைய சிந்தனைகளை வந்து ஒவ்வொரு சிந்தனையுமே அவ்வளோ கவனமாக அந்த சிந்தனைகளையுமே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த வீடை நெருங்க நெருங்க இவருக்கு வந்து பயம் அதிகமாகிட்டே போகுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெண் துறவிகளை வந்து வரவேற்று வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போதுமே அவருடைய மூச்சு விடுற சத்தத்துலேருந்து எல்லாமே அவருக்கு வந்து அவ்வளோ தெள்ள தெளிவாக கேட்குது, எல்லாமே அவ்வளோ தெள்ள தெளிவாக தெரியுது. அவர் மனசில் உதயமாகிற ஒவ்வொரு எண்ணங்களுமே அவருக்கு அவ்வளோ அருமையாக அவர் வந்து அதை கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த அடி அடுத்த அடின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளே தோன்றின எல்லா எண்ணங்களுமே மறைஞ்சு போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு காலியான பாத்திரம் மாதிரி அவருடைய மனசு மாறிடுச்சு. உடனே அப்போ தான் அவருக்கு தோணுது, இப்போ நம்மளுக்கு எந்த எண்ணங்களுமே தோன்றலையே,
அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அதுக்கப்புறமா திரும்ப வேகமாக புத்தர்கிட்ட வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை சொல்கிறாரு. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ வந்து துறவரத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது தான். பெண்ணனா, நீ நினைக்கிறத அந்த பெண் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீ எவ்வளோ கவனமாக இருந்த, ஒவ்வொரு சிந்தனைகளுமே நீ அவ்வளோ கவனமாக இருந்த, இதே போல் நீ நினைக்கிற எல்லாத்தையுமே மற்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு தீய எண்ணங்களுமே வராது, எப்போவுமே ஒரு நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். இது நீ கடைபிடிச்சிக்கிட்டே வந்தால் போதும், நாளடைவில் உன் மனசுக்குள்ளார எந்த ஒரு எண்ணங்களுமே வராது, மற்றவங்கள வந்து நீ ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக மற்றவங்கள வந்து நீ வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி விடுறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அது என்னென்னா, நீங்கள் என்ன நினச்சாலுமே அதை வந்து மற்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, மற்றவங்களுக்கும் அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசுக்குள்ளார எந்த ஒரு தீய எண்ணங்களுமே வராது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க, அந்த எண்ணம் உடனே வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே மற்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, மற்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே விதைங்க. அந்த விதையை மட்டும் விதைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா கெட்ட எண்ணங்களுமே உங்களை விட்டு போயிடும், நாளடைவில் ரொம்ப நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கும், உங்கள் வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.